Hi friends, welcome to Joe's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல்ல கல்யாண வீட்லயும் ஹோட்டல்லையும் செய்யற மாதிரியே கேசரி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாகவே கேசரி செஞ்ச உடனேயே சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கேசரி கெட்டி ஆயிரும். 5 மணி நேரம் ஆனாலும் கெட்டியாகாம சாஃப்டா இருக்கிற மாதிரி கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கிறேன், 1 டம்ளர் ஜீனி எடுத்துருக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன், நெய் எடுத்துருக்கிறேன், 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்துருக்கிறேன், முந்திரி, கிஸ்மிஸ், 1 பிஞ்ச் உப்பு எடுத்துருக்கிறேன். அது கேசரியோட இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கும். 1 டம்ளர் ரவாவுக்கு அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கேசரி செய்யலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி வாணலியை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு அதிகம் தேவைன்னா நீங்கள் அதிக நெய் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே காய்ச்சிற நெய். இப்போ நெய் காஞ்சிருச்சு. முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. கேசரிக்கு உங்கள் ருசிக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கிஸ்மிஸ் போட்டு வறுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் நல்லா பல்ஜாயி வரும், அப்போ எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே எடுத்து வச்சிருக்க 1 டம்ளர் ரவாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கணும். வறுத்த ரவாவா இருந்தாலும் நீங்க நெய்யில திரும்ப வறுக்கும் போது கேசரியோட சுவைய கூட்டி கொடுக்கும். கேசரி முழுவதுமே நெய்யில செய்த மாதிரி சுவை அதிகம் வரும். 2 நிமிஷம் ரவாவை நல்லா வருங்க. நெய்யோடு சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வறுத்த ரவாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி வாணலியை வச்சு எடுத்து வச்சிருக்க 3 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கிறேன், அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க. கேசரி பவுடரையும் 1 பிஞ்ச் உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளறு கிளறிக்கோங்க. அஞ்சு மணி நேரம் ஆனாலும் கேசரி கெட்டியாகாம இருக்க ஒரு டிப் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னன்னா, எடுத்து வச்சிருக்க ரீஃபைண்ட் ஆயில இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடுங்க. கிளறிக்கிட்டே இருங்க.
எட்டி விழாம கிளறணும். ரவாவை போட்டதுக்கு அப்புறம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் விழுந்துடும். 3 நிமிஷம் அடுப்பு சிம்லயே இருக்கட்டும், கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. இப்ப ரவா நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷத்துல இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஜீனிய சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க ஜீனிய சேர்த்துட்டீங்கன்னா ரவா வந்து வேகாத மாதிரி இருக்கும், கேசரி டேஸ்டும் இருக்காது. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். ஜீனி போட்டு ஜீனி எல்லாம் கரைஞ்சி கேசரி நல்லா இலக்கமா இருக்கு. ஜீனி போட்டதுக்கு அப்புறம் கேசரி அடுப்புல 2 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும், கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துக்கோங்க. எப்படி கட்டிகள் இல்லாம கேசரி தல தலன்னு இருக்குன்னு பாருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப 1 ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. கல்யாண வீட்டில் நம்ம திரும்பி திரும்பி கேட்டு வாங்கக்கூடிய சுவையான கேசரியை நம்ம வீட்லேயும் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேசரியை ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சாஃப்டாக இருந்துச்சுன்னு பாருங்க. இப்போ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கேசரியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்களை நாங்க தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ற விதமா அமையும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.